ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இருந்தது என்னவோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் வந்து சண்டேக்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே காலியாகிடுச்சு. க்ராசரிஸ் ஓரளவு இருந்தது, பட் வெஜிடபிள்ஸ் சுத்தமாகவே இல்லை. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வேணும் அப்படின்றதுனால சரி ஓகே, ஒரு 11:30 போல் மார்க்கெட் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட் கிளம்பிட்டோம். எல்லா நாளும் இந்த மாதிரி தேவைப்படும் போது போய் வாங்கிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து சந்தை போடுவாங்க, சண்டே சண்டே. ஸோ சண்டேயில் வந்துட்டு தேவையான க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். டிமார்ட் போனோம் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு தேவையான திங்ஸ் ஓரளவு கிட்ட போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற திங்ஸ் மட்டும் டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இடையில இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே ரொட்டீன் வந்து டோட்டலாக வேரி ஆகிடும். ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம இடையில போயிட்டு வீக் டேஸில் இடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து வாங்கிப்பேன், பிகாஸ் நான் வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிற பர்சன். எப்போ வேணால் சடனாக கிளம்புவோம் அப்படின்றதுனால இடையில தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவு 3-4 டேஸ்க்கு வர மாதிரி வாங்கிப்பேன். அங்கே மீதம் இருக்குது அப்படின்னா அம்மா வீட்டுக்கு கூட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். பட் நான் அது மாதிரி பிளான் பண்ணுவேன். பட் சடனாக கிளம்புற நேரம் நம்ம தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பேக் பண்ணி கிளம்பணும் அப்படிங்கிறப்ப சம்டைம்ஸ் மறந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் மாவு பேட்டரும் அந்த மாதிரி தான், ரெடி பண்ணிடுவேன் பட் நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப சரி ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சுட்டு போவேன். பட் அவங்க தொடவே மாட்டாங்க, ரிட்டன் வந்து அந்த மாவு வந்து நம்மளும் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதிகமாக வந்து மாவு பேட்டர் நான் வந்து வச்சுக்க மாட்டேன். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் இங்கே வந்து ஒரு 4-5 டேஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்துட்டு மாவு பேட்டருமே ரெடி பண்ணுவேன். எப்போதுமே ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் அவைலபிள் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். நான் இல்லாத நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் நானே சடனாக ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் வந்ததும் சடனாக அந்த வெங்காய தக்காளி வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபிஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் எப்போவுமே அவைலபிள் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஆக்சுவலாக இந்த கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் 18 கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக 24 கண்டெய்னர்ஸ் இருக்குது. 250 ml, 350 ml, 650 ml அண்ட் 1200 ml. ஈச் எம்எல் வந்துட்டு 6 கண்டெய்னர்ஸாக இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 24 கண்டெய்னர்ஸ், பிளாக் கலர் மூடி. ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக லிங்க் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆக்டேக்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக 24 கண்டெய்னர்ஸ் வந்து 455 தான். இந்த ப்ரைஸ்க்கு 24 கண்டெய்னர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண பேக்கெட்ஸில் இருக்க க்ராசரிஸ் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பட் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸை அப்படியே பேக்கெட்ஸோடவே டப்பாக்கில் வந்து வச்சிட்டேன். அதே மாதிரி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அந்த க்ராசரி வந்துட்டு ஒரு 1-3 டேஸ்லேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு நான் சேமியா பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா 1 டே விட்டு நெக்ஸ்ட்டு 3rd or 4th day வந்து அது கண்டிப்பாக அடுத்த பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். இது வந்து எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். தேவை அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்து ஸ்டோர்ஸில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸும் நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி க்ராசரிக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே கண்டெய்னர்ஸ் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில கண்டெய்னர்ஸ் நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஆர்டர் போட்டுட்டு அதில் மீதம் இருந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸஸ் மோஸ்ட்டாக சம்டைம்ஸ் வந்து வேறு வேறு திங்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சுடுவேன். ஏதாவது திங்ஸ் இருந்தால் மட்டும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். தடிக்கு விழுந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ் நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸ் ரேண்டமாக அப்படின்னு பார்த்தா சாம்பார் ரசம், பொரியல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட விதவிதமாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். பட் லஞ்சுக்குன்றப்ப நான்வெஜ் கூட நான் ட்ரை பண்ண மாட்டேன் எனக்கு, பிகாஸ் வராது. வெஜ்ஜில் கூட ஏதோ ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிடுவேன், பட் நான்வெஜ் இதுவரையுமே ட்ரை பண்ணதில்லை.
மோஸ்ட் ஆஃப் த டைம் நான்வெஜ் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க நான் வந்து ரெடி பண்ணி தருவேன், இல்லை ஒரு சில டைம் நானுமே சமைக்க செஞ்சுருக்கேன். அதே மாதிரி கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான்வெஜ் வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கெஸ்ட் வர டைமில் நம்ம ட்ரை பண்ணி சொதப்பிட்டோன்னா போச்சு அப்படின்றதுனால சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும்போது கூட ட்ரை பண்ணுவேன், பட் கெஸ்ட் வரப்போ கண்டிப்பாக நான் தொடவே மாட்டேன். இந்த ஷாப்பிங் போர்டு வந்துட்டு நான் பக்கத்தில் ஷாப்பில் வாங்கினது. ஷாப்பிங் போர்டே இல்லை அப்படின்றப்போ நான் இது வந்து வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி ஒரு உட்டனில் கூட வாங்கியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இது வாங்கினது. பட் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதையுமே யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ப்ராப்பராக ஷாப்பிங் போர்டில் யூஸ் பண்ணி அதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணுவேன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு லைட்டாக வைப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு நான் அதிலே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எப்போதுமே சம்டைம்ஸ் கடகடன்னு ஒரு அர்ஜென்ட்டில் சமைக்கிறோம், இல்லை மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஷாப்பிங் போர்டு எடுக்கணுன்ற மைண்ட் செட்டே வராது. கவுண்டர் டாப்லேயே வச்சு நீட்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கவுண்டர் டாப் நீட்டாக தான் இருக்கும். நீட்டாக இருக்குன்ற பட்சத்தில் தான் அதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் போர்டு எடுக்கணுன்ற மைண்டே வராமல் பழக்க தோஷத்தில் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சாம்பாருக்கு வீட்டிலே அரைச்சி பல்க் குவான்டிட்டியில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாம்பார் தூளே யூஸ் பண்ணிப்பேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு மே பொடி ரசத்துக்கு, பொரியலுக்கு அண்ட் சாம்பாருக்கு இது மூணுக்குமே தனித்தனியாக ஒரு சில பொடிஸ் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த பொடி வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி தீந்துடுச்சு, நான் வந்து அரைக்கவே இல்லை அப்படின்றதுனால அன்றைக்கி சைட் பை சைடு வந்துட்டு இதையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த பொடி அரைச்சதும் ஒரு நல்ல ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு லைட்டாக குறகுறன் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஆக்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டேஸில் வந்துட்டு ரசத்துக்கு அண்ட் பொரியலுக்கு தேவையான பொடியுமே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.